Hi friends, aloe blouse வெச்சு மட்டுமே கட்டிங் பண்ணனுமா அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இப்போ இந்த aloe blouse அப்படியே வெச்சு நம்ம அதாவது aloe blouse இன்ச் டேப் கொஞ்சம் இது ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து கட் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து புதுசா blouse வந்து தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்புல்லா இருக்கும். சில பேர் வந்து aloe blouse மட்டுமே அப்படியே வெச்சு வந்து கட்டிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இல்ல நான் வந்து இப்ப புதுசா தான் பழகறேன், எனக்கு இன்ச் டேப் யூஸ் பண்ணி கரெக்ட்டா வந்து அளவு எடுக்க தெரியல அப்படினா அப்ப நீங்களும் கண்டிப்பா இந்த கட்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம பாதி வந்து ப்ளவுஸ் வெச்சு மார்க் பண்ணுவோம், கொஞ்சம் வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணியும் நம்ம அளவு வந்து எடுத்துக்குவோம். இப்போ இது ரெண்டுமே கலந்து நம்ம எப்படி வந்து கட்டிங் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் வந்து 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கேன். இது வந்து எப்படி மடிக்கிறது அப்படினா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கங்க. நம்ம பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வெச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸ்க்கு ரா எட்ஜ்க்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வழக்கம் போல் நம்ம பண்ணுறது தான். இப்போ நீங்கள் ப்ளவுஸை வந்து உள் பக்கமாக வந்து திருப்பிக்கணும். நம்ம மேல் பக்கம் வச்சு தட்டி விட்டு தான் அளவு வந்து எடுத்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை உள் பக்கமாக திருப்பி தான் அளவு வந்து எடுத்துக்க போகிறோம். உள் பக்கம் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து திருப்பியாச்சு. உள் பக்கம் திருப்பிட்டு இந்த ரெண்டு இடுப்பு சுற்றளவையும் கரெக்டாக வந்து மடிச்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த சைடு தையல் ரெண்டு சைடு தையலும் லாஸ்ட் ரெண்டு முடியுதுல அது மாதிரி இது மாதிரி கரெக்டாக வந்து மடிச்சுக்குங்க. இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடு தையலும் கரெக்டாக வந்து மடிச்சிருக்கேன். இந்த சைடு நமக்கு பேக் நெக் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து கட் பண்ணுறது மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணுறது கீழே இடுப்பு சுற்றளவு தான் மார்க் பண்ணணும். இப்போ நான் இந்த சைடு வந்து இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதோட எனக்கு சைடு தையல் வந்து முடியுது. இப்போ இந்த சைடு தையலை கரெக்டாக இந்த ஃபோல்டிங் ஏஜில் வந்து வச்சுட்டு இடுப்பு சுற்றளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவில் வந்து இருக்குது. இதில் இருந்து நமக்கு கண்டிப்பாக 1 இன்ச் வந்து தையலுக்காக வேணும். அதுக்கடுத்தது 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வேணும். இப்போ இந்த மாதிரி 3 அளவு வந்து இடுப்பு சுற்றளவில் மார்க் பண்ணிக்கிங்க. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண வேண்டிய அளவு. அதுக்கடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு நம்ம வந்து பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா இது அப்படியே இந்த சைடு கீழே ஃபோல்டிங்கில் இருந்து கரெக்டாக வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே எனக்கு சரியான அளவு இருக்குது, நான் வந்து 1/4 இன்ச் தையலுக்கு விட்டு மேலே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டிய அளவு கீழேயும் மேலேயும், அடுத்தது பேக் நெக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம். அதுக்கடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பேக் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரை மடிச்சுட்டு கரெக்டாக கீழே இருக்க இந்த இடுப்பு அளவோட வச்சுட்டு கரெக்டாக இந்த இடுப்பு இதில் வச்சுட்டு ஷோல்டரை நேராக லைட்டாக மட்டும் இழுத்துக்குங்க, ரொம்ப இழுக்க தேவையில்லை. இப்போ இதில் வந்து இது சரியான அளவு. அதில் இருந்து மேலே 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த சைடு தையல் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது சைடில் வரக்கூடிய அளவை மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து அளவு மாறிக்கூட வரலாம். தையல் கரெக்டாக ப்ளஸ் மாதிரி வராமல் அப் அண்ட் டவுன் வரலாம். ஸோ எந்த பக்கம் வந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்பக்கம் இருக்கிற அளவை எடுத்துக்கங்க. முன்பக்கம் ஃபஸ்ட்டு இந்த தையல் இருக்குது பாருங்கள், அதோட இந்த பட்டியோட அப்படியே இதை வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு கீழே அதாவது நம்ம ரெண்டாவதாக மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த நேர் வந்து இதை வச்சுக்குங்க. இந்த சைடு ஆம்போ லென்த்து மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே தையலோட நமக்கு இருக்குது, அதை சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தையலோட சேர்த்து தான் இந்த ஆம்போ லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது இப்போ கழுத்தோட அகலம் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற அளவு, கீழே இருக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தையலோட இருக்கிற அளவு வந்து கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்து அகலம், இந்த ப்ளவுஸ்க்கு கழுத்து அகலம் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் வந்து 2¾ இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2¾ இன்ச் இது வந்து நீங்கள் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2¾ இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது நம்ம ஷோல்டர் அளவு வந்து எடுக்கணும். இப்போ ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்குங்க. ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த சைடில் 1/4 இன்ச் வந்து விட்டுருங்க. அதாவது கழுத்து பக்கத்தில் கழுத்து வந்து தையல் போடுறதுக்காக நெக் பீஸ் கொடுக்கறதுக்காக 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த சைடு ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து விடணும். இப்போ இங்கே 1/4 இன்ச் நான் தள்ளி வச்சிட்டேன். இங்கே எனக்கு சரியான அளவு இங்கே இருக்குது. இதில் இருந்து 1/2 இன்ச் தையலுக்காக இங்கே விட்டு மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் முன்னாடி தள்ளியே நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுத்தகலும் ஷோல்டர் இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபுல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 1/4 இன்ச் இருக்குது. இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்க இந்த நேர் வந்து இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு
கீழே இந்த சென்டர்லேருந்து இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. எனக்கு 9 இன்ச் வந்து இருக்குது. அதே 9 இன்ச்சை இந்த நேர் வச்சுக்குங்க. ஏன்னா இது நேர் லைன் போடுறதுக்காக மட்டும்தான் இந்த அளவு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நேராக ஆம்போ லென்த்து வந்து போட்டுக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் அளவுகளை வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆம்போ லென்த்து வந்து போட்டோம். இப்போ நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து மேலே வந்து 2¾ வச்சுருக்கோம். கீழேயும் 2¼ வச்சுக்கலாம். ஆனால் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு போடுறதுனால அந்த அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இப்போ பேக் நெக்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு இந்த இடுப்பு சுற்றளவை ரெண்டாக வந்து பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரையும், அதாவது பேக் நெக்கு இருக்க பாருங்கள், இந்த ரெண்டு ஷோல்டர் ரெண்டையும் நேராக வச்சுட்டு இதை சென்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் மார்க் பண்ணிக்கிங்க. மேலே ஒரு மார்க்கிங்கும் அதே அளவு கீழே ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க, ஹூக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டரில் கீழே நம்ம இந்த 1/2 இன்ச் இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த நேர் சரியான அளவு வச்சுட்டு இப்போ இந்த சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் சைடு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மார்க்கிங் இருக்குது. அந்த மார்க்கிங்கை கரெக்டாக இந்த லைனில் கீழே இருக்க மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஷோல்டரை கரெக்டாக இதில் நேராக இழுத்து பிடிக்கும் போது நமக்கு கரெக்டான அளவு வந்து இருக்குது. இதில் ஃப்ரண்ட் நெக் இருந்தால் அதை அப்படியே உள்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. லைட்டாக உள்பக்கம் இழுத்துட்டு நம்ம பேக் நெக் மட்டும்தான் வந்து அளவெடுக்க போகிறோம். இந்த மாதிரி இங்கே ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து 1/2 இன்ச் விட்டுட்டு தான் வந்து வச்சுருக்கேன். பேக் நெக்லேயும் கரெக்டாக இங்கே கீழே வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம இல்லை பேக் நெக்கில் 1/4 இன்ச் வந்து விட்டுருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஷேப் எப்படி இருக்கோ அதில் 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஃபோல்டிங் ஏஜில் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு 1/4 இன்ச் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. பேக் நெக்கில் இருந்து 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேக் நெக்கு வந்து ட்ரா பண்ணிட்டேன். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே வச்சு ட்ரா பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் வந்து 2 டைப்பில் வந்து எடுக்கலாம். ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளவுஸை மடிச்சுட்டு நம்ம வந்து வெளி சைடாக வச்சு அளவு எடுக்கலாம். அதுவும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். அடுத்தது உள்பக்கமாக வச்சு எடுக்கக்கூடிய அளவும் அதுவும் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் மடித்து கரெக்டாக பேக் நெக்கு இதெல்லாமே கரெக்டாக வச்சுட்டு இதில் இருந்து நீங்கள் இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவை எடுத்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது ஒரு அளவு அது நம்ம வழக்கம் போல் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்பக்கமாக தான் அளவெடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ளவுஸ் எல்லாமே நம்ம உள்பக்கமாக திருப்பி தான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எல்லாமே வந்து கரெக்டாக நேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ செஸ்ட் ரவுண்டை ரொம்ப கரெக்டான அளவுக்கு எடுக்கணும். அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக நேர் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நேர் பண்ணி எடுத்து விட்டுட்டு நம்ம இங்கே மார்க் சென்டரில் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த இந்த சைடு இருக்குல்ல நமக்கு தையல், அந்த சைடு தையல் வரைக்கும் அளவு எடுத்து பாருங்கள். எனக்கு இந்த சைடு வந்து 10 இன்ச் வந்து இருக்குது. இப்போ அதே இந்த சைடு தையலில் இருந்து இந்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் எனக்கு சரியாக வந்து 10 இன்ச்சில் வந்து இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸோடைய நமக்கு செஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி நேராக அளவெடுக்கலாமான்னா அப்படி எடுக்கக்கூடாது. இங்கே மார்க் பண்ணதில் இருந்து இந்த கிராஸ் வந்து எடுத்துக்கோங்க. இங்கே இந்த சைடு தையல் இருக்குப்பாங்க, அந்த சைடு தையல் ஃபஸ்ட்டு தையலோட அளவெடுத்துக்கணும். எனக்கு 10 இன்ச் வருது. இந்த சைடு எடுத்தாலும் 10 இன்ச் வருது. இது ஒரு சில ப்ளவுஸில் வந்து அளவுகள் வந்து மாறும். ஒரு பக்கம் இப்போ எனக்கு 2 சைடுமே கரெக்டாக 10 இன்ச் இருக்குது. இன்னும் சிலருக்கு என்ன பண்ணுன்னா ஒரு சைடு வந்து 9¾ வரும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 10¼ வந்து வரும், 1/2 இன்ச் டிஃப்ரெண்ட் வந்து வரும், இல்லை 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் வந்து வரும். அப்படி வந்து 1/2 இன்ச் வித்தியாசம் வருது உங்களுக்கு அப்படின்னா, இப்போ 9¾ இந்த சைடு 10½ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 10 வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், 1/4 இன்ச் வித்தியாசம், 1/2 இன்ச் வித்தியாசம் வருதுன்னா நம்ம வந்து இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்து அதுலேருந்து 1/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் எனக்கு ரெண்டுமே செஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டான அளவு 10 இன்ச் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை நேராக வச்சுட்டு இதில் இருந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு இந்த ஆம்போல் ரவுண்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆம்போல் ரவுண்டுமே நீங்கள் வந்து டேப் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து இந்த சைடு தையல் வரைக்கும் எடுத்து பாருங்கள். எனக்கு 8¼ இன்ச் வந்து ஆம்போல் ரவுண்டு வந்து இருக்குது. இப்போ மே கீழே இங்கே 1/2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதில் இருந்து சும்மா டேப்பை இந்த மாதிரி வச்சு மட்டும் பாருங்கள். நமக்கு 8¼ இன்ச் வந்து வேணும். இதை அப்படியே சைடாக வச்சு பார்க்கும்போது எனக்கு 7¼ இன்ச் வந்து வருது. அப்போ 1 இன்ச் வந்து நம்ம இங்கே இறக்கம் கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த கார்னரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் வந்து
வளைவு வந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வளைவு எடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பாருங்க, நமக்கு அந்த ஒரு இன்ச் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் ஆகி எனக்கு கரெக்டாக 8.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ ஆம் ஹோல்டரும் நம்ம ப்ளவுஸை வச்சு அப்படியே தட்டி விட்டு அளவு எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுறோம், பாதி வந்து இன்ச் டேப் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறோம். இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஆம் ஹோல்டர் ரவுண்டு வந்து வேணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ்லாம் போட்டு அப்படியே அளவு எடுத்து பாருங்கள். 7.5 வருது, 8.5 ஒரு இன்ச் வித்தியாசம் இருக்குது. அந்த ஒரு இன்ச்சை இந்த கார்னரில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 இன்ச் விட்டுட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே வந்து இன்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு எல்லாமே கரெக்டான அளவில் வந்து இருக்குது. இப்போ இதுக்கு வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இது இந்த சென்டருக்கும் இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இது ரெண்டுக்கும் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு எப்படி வந்து அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி இன்ச் டேப் யூஸ் பண்ணி அளவு எடுக்கிறது, ரொம்ப கரெக்டான அளவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு ரா எஜ்ஜை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். அடுத்தது பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து சிசர் கட் கொடுத்துக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்ட்லேயும் ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத் அப்படியே இந்த சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து சரிசமமாக மடிச்சுக்குங்க. நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து எவ்வளோ வந்தது, 8.5. அந்த 8.5 இதில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. 8.5 அதுக்கு மேலே 1 இன்ச் டெய்லுக்கு இருக்கானு இந்த ப்ளவுஸில் இருக்குது, அதனால் அதை அப்படியே கரெக்டாக வச்சுக்கலாம். ராயஜுக்கு ஒரு லைன் போட்டு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேலர் லைன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு அளவு மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் லென்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்த கீழே இதை நேராக வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டையும் நேராக வச்சுட்டு ஸ்லீவ் லென்த்து வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து மேலே தையலோட சேர்த்தே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து தையலுக்காக, அதாவது நமக்கு இங்கே எவ்வளோ துணி இருக்கோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே இந்த சைடில் இருக்கக்கூடிய அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் இன்ச் டேப் யூஸ் பண்ணி அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தையலில் இருந்து நேராக எவ்வளோ வருது, 3.5 இன்ச் வந்து இருக்குது. அப்போ இங்கே தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து விடணும். 1.5 இன்ச் டு 1.25 இன்ச் வந்து விடலாம். எனக்கு 3.5 இன்ச் இருக்குது, நான் வந்து ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து 3.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம் ஹோல் லென்த்து. இப்போ இதில் தான் நம்ம 8.5 எடுத்தோம்ல ஆம் ஹோல் ரவுண்டு, அதை மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்து 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதிலிருந்து நீங்கள் வளைவு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைவு வந்து எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஃபுல் கோடு கூட போட்டுக்கலாம். அடுத்தது ஆம் ஹோல் டெப்த் அப்படிங்கிறது இதில் அப்படியே ட்ரா பண்ணி கொண்டு போய்க்கலாம். இது வந்து நமக்கு வழக்கம் போல் நம்ம போடுற லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்தில் ஒரு சிசர் கட்டும், ஆம் ஹோல் ரவுண்டில் ஒரு சிசர் கட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். முன் பக்கம் தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கங்க. நீங்கள் எடுக்கிற இந்த ஆம் ஹோல் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு அங்கே லூஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டான அளவுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நேராக வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இங்கே வந்து நமக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து தேவையில்லை, அதனால் 1.5 இன்ச்சை விட்டுட்டு லைன் வந்து போட்டுக்குங்க. அரை இன்ச்சை விட்டுட்டு நான் லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம பேக் சைடை வச்சே வந்து மீதி இருக்கிற அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கரெக்டான அளவுக்கு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் வச்சே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது அந்த ஆம் ஹோல் வளைவு என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து இது சரியான அளவில் வந்து இருக்குது, இதுவும் இங்கே வந்து சரியான அளவில் இருக்குது, அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்தது நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த அரை இன்ச் தையல் நேர் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து மார்க் பண்ண போகிறோம். இதை உள்பக்கமாக திருப்பிட்டு ப்ளவுஸை இந்த சைடு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஷோல்டரில் இங்கே அரை இன்ச் விட்டுருக்கோம்ல தையலுக்கு, அதை நான் மார்க் பண்ணியே காமிச்சிட்றேன். இப்போ இந்த கீழே இந்த மார்க்கிங்கில் இருந்து இந்த ஃப்ரண்ட் நெக்கோட எஜ்ஜு வந்து கரெக்டாக இந்த சைடில் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு பீஸ் எல்லாம் உள்பக்கம் வந்து திருப்பிட்டு இதனுடைய சரியான அளவு, அதாவது கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து கால் இன்ச் மேலே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் இருந்து நம்ம இந்த சென்ட்ரு நம்ம ரெண்டாவதாக குடிக்கக்கூடிய டாட்டுக்கும் பட்டிக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு பட்டியோட அளவை சரியான அளவை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இதில் வந்து கீழே வந்து ஒரு முக்கால் இன்ச் டு ஒரு இன்ச் வந்து கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சென்ட்ரு டாட் பிடிக்கிறதுக்கும் பட்டி ஜாயிண்ட்டுக்கும் துணி விட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சென்ட்ரு வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. இதை வந்து உள்பக்கம் திருப்பி கூட நம்ம அளவெடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம உள்பக்கம் திருப்பி தான் அளவெடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த சென்ட்ரு டாட் வரைக்கும் இருக்கிற அளவை லைட்டாக இழுத்து மட்டும் இதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இது சரியான அளவில் இருக்குது. அடுத்தது இதை அப்படியே மடித்து கீழே இருக்கிற அளவையும் மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து சரியான அளவு, இதிலிருந்து கலைஞ்சு தையலுக்காக விட்டுக்குங்க. இப்போ இந்த நேர் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது நம்ம இந்த சென்ட்ரில் டாட் வந்து, அதாவது இந்த ரெண்டாவது டாட் இருக்கு பாருங்க, இந்த ரெண்டாவது டாட்க்கு இந்த சென்ட்ரு டாட் எஜ்ஜில் இருந்து இந்த ரெண்டாவது டாட்டோடைய அளவு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 4.5 இன்ச் வந்து இருக்குது. 4.5 இன்ச்சோட கால் இன்ச் இங்கே கால் இன்ச் வந்து நம்ம பட்டன் பீஸ் வைப்போம், அந்த கால் இன்ச்சை சேர்த்து 4.5 இன்ச்சாக நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 4.5 இன்ச்சாக இதை ரெண்டையும் சென்டர் பண்ணி 4.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே 4.5 இன்ச்சை இங்கே கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பட்டன் பீஸ்லேருந்து இந்த சென்ட்ரு டாட்டோடைய அளவு வந்து பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குன்னு. எனக்கு வந்து 3.5 இன்ச் இருக்குது. கால் இன்ச் சேர்த்து நான் 3.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்டோடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. எனக்கு இந்த டாட்டோட அளவு 1.5 இன்ச் இருக்குது. இப்போ அதே 1.5 இன்ச்சை இந்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய ஹைட் இதுக்கு அப்படியே வந்து வி ஷேப் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சென்ட்ரு டாட்டோடைய அளவும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதிலிருந்து இந்த சென்ட்ரு டாட்லேருந்து வந்துட்டிங்கன்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணி இதை சென்ட்ரு பண்ணி ஒரு மார்க் வந்து போட்டுங்க, இது ரெண்டாவது டாட் பிடிக்கிறதுக்காக. அடுத்தது நம்ம இந்த சைடில் வந்து ஆம்ஹோல் டெப்த்து வந்து எடுக்கணும். இப்போ ஆம்ஹோல் டெப்த்தை ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கீழே கரெக்டாக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. இதை சென்ட்ரு பண்ணி இந்த நேர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் இருந்தும் இங்கே 1 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து போட்டுக்கலாம். அதாவது 3வது டாட் பிடிக்கிற இடம் எது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் வந்து நமக்கு இந்த சைடில் கேப் வந்து இருக்குது. இப்போ இந்த சைடுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ சைடு அளவு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்கிற அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நேர் இருந்து இங்கே எவ்வளோ தையலுக்கு இருக்கோ அதோடய அளவை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த அளவு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த உள்பக்கம் பட்டி இருக்குது பாருங்கள், அதாவது இந்த சென்ட்ரு டாட்லேருந்து பட்டி இருக்குது பாருங்கள், இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற அளவை மட்டும் எடுத்து இந்த பட்டியோட அளவில் இருந்து இந்த இடத்த இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த வி ஷேப் எடுப்போம்ல அதை இந்த நேர்லேருந்து எடுத்துக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வி மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போகிறோம். இது எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செஸ்டோட எவ்வளோ இருக்குது, முன்பக்கம் செஸ்டோட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பேக் சைடு வந்து திருப்பிட்டு முன்பக்கம் செஸ்டோட வந்து பார்த்துக்கலாம். இந்த சைடில் இருந்து சைடு தையலேருந்து இந்த சைடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு முன்பக்கம் செஸ்டோட வந்து 9.25 இன்ச் வந்து இருக்குது. அது கூட 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கணும். அப்போ நம்ம 9.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 9.75 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸில் அளவெடுக்கும்போது இங்கே பேக் சைடு வர்ற அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது இந்த தையல் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ஈவனாக வர்றதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் இருந்து இந்த மாதிரி சைடாக எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. இந்த லைனை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஷோல்டரில் 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட் எல்லாமே வந்து சிசர்கட் வந்து கொடுத்துக்குங்க. ஏன்னா இந்த சிசர்கட் தான் நம்ம கரெக்டாக மடித்து தைக்கிறதுக்கான அளவுகள். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ மீதி இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி அளவு மார்க் பண்ணுறதுக்கு இதை வந்து நேராக கொஞ்சம் தூரம் கட் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். இதை நேராக வச்சுட்டு இந்த பீஸ் வந்து எடுத்துக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தையல் ஓவர்லாக் இருக்கல அது வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டான அளவு வந்து இதில் வச்சுக்குங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த சைடு திருப்பிட்டு நமக்கு இந்த ப்ளவுஸில் வந்து ஓவர்லாக் கூட இருக்கிறதுனால அதனுடைய அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு தெரியறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்கங்க. மீதி இருக்கிற இந்த பீஸில் பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் நெக் பீஸ் வந்து கொடுக்க போகிறதில்ல. அதை அப்படியே மடித்து, அதாவது உருட்டு தையல் மாதிரி வந்து போட்டு தான் வந்து தையல் வந்து போட போகிறேன். இப்போ அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்து அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.